மறப்படாது. இல்லை இங்க வந்து இந்த வயல்லாம் எங்களுக்கு சொந்தம். வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டிய வயல் பக்கம் வந்துட்டியா? என்ன பைத்தியம் சொல்றேன்? நான் பைத்தியமா நீ பைத்தியமாங்கிறத இந்த பத்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசு. அப்புறம் முடிவு பண்ணு. நாளைக்கு நாமெல்லாம் நடுத்தரவுல நிக்கணுமே நடிச்சிருந்தா உன் புருஷன் இந்த பொல்லாத காரியத்தை செய்தான். பாட்டன் சொத்தில நீ பாத்தியத்தை கொண்டார். அவர் சம்பாதிச்சது அவர் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய்வார். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? இந்த கேள்வியை அந்த வயலை பார்த்து கேளம்மா. அதுல சிந்தி இருக்கிற ஒவ்வொரு துளி வேர்வையும் என் உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தம். ஜங் கஷ்டத்துல உருவான வயல் இன்னொரு திக்கு காணிக்கையா? இப்பதான் போய் அந்த வயல் நமக்கா இல்ல அவளுக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். கண்ணே, அந்த வயல் போனா போகட்டும். உங்க அப்பா தான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம். அவர் வந்துட்டா இறக்க ஆண்டவனே வந்தது மாதிரி, உனக்கு ஆயிரம் வேலை நிலங்க இருக்க மாதிரி. அம்மா, அந்த குடிகெடுத்தவ வீட்டுக்கு நீ போறதா? இது கொடுமை அம்மா. அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிடும். அதனால நான் போய் பாலாமணி. நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காய். ஓ அப்படியா? உட்காருங்க. நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை, பல பேர் மிதித்த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும். என்னை தவறாக எடைப்படாதீர்கள். நான் காசுக்காக வாழவில்லை, காதலுக்காக வாழ்கிறேன். கொடுமை! குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோக வலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா? காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா? அவராக வந்தார். ஆஹா, இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது. மோசக்காரி, மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும்? என்னை திட்டுவதற்கா இங்கு வந்தீர்கள்? இல்லை, என் தெய்வத்தை நீ திருடி கொண்டு விட்டாயே, அதை திரும்ப எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன். சிரமம் எதற்கு? வேண்டுமானால் இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களே. பரிகாசமா செய்கிறாய்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாதே. பிறரை வாழ்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாதே. நிறுத்துங்கள், நினைத்தபடியெல்லாம் பேசாதீர்கள். உங்களைப் போல நானும் ஒரு பெண் தான். நீயும் ஒரு பெண் தான், ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும் இது பிரித்து விடுகிறது. இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ? பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல் எப்பையா பவுன்னகை என்று சொல்கிறார்? சண்டாளி, பல பேர் அறிய பந்தலில் கொட்டு முழக்கத்தோடு என் கணவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பழிக்க For more updates, like, comment, subscribe to our channel.